அடுப்பானல நிக்கிற நல்ல வெயிலுக்கு இந்த அடுப்பு சூட்டுக்கு இதமான கூலிங்கான மோர் குடிக்க போறோம். பணம் இன்னைக்கு சாப்பாடு வழங்குற அமெரிக்கா சாப்பாடு கொடுத்த சத்தியமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த கிராமத்துல நாங்க வாங்கி சாப்பிடுறவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். வந்து சன் பிராய்லர் கடையில வந்து கறி வாங்கியிருக்கோம், இப்ப எடுத்துட்டு போயிடலாம். என்ன கறி வாங்கினீங்க? கோழி. சரி சரி, வெட்டியாச்சா? வெட்டியாச்சு, வெட்டி எல்லாம் பீஸ் போட்டாச்சு, இப்ப எடுத்துட்டு போயிடலாம். எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு 60-70 பேருக்கு பிரியாணி செய்ய போறோம். சிக்கன் பிரியாணி, சால்னா, முட்டை, கேசரி இதெல்லாம் கொடுக்க போறோம். இந்த கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சத்தியமூர்த்தி ராஜா, ராஜனி சத்தியமூர்த்தி, இசா சத்தியமூர்த்தி, இன்பரசி சத்தியமூர்த்தி, திரிசூல் சத்தியமூர்த்தி, இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து அன்னதானம் பண்றாங்க. இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலையும் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மனமார்ந்த இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற சத்தியமூர்த்தி ராசா குடும்பம் எந்த குறைகளும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும். இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற அமெரிக்காவை சேர்ந்த சத்தியமூர்த்தி ராஜா இவங்க குடும்பம் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நல்லா வாழணும். சிக்கன் பிரியாணிக்கும் குருமாவுக்கும் வந்து இஞ்சி பூண்டை வந்து கழுவிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். வேக வைக்கிறதுக்கு அரைச்சிக்கலாம். சிக்கன் பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் சுத்தமா கழுவிட்டு வந்துடலாம். வெந்நீர் போட்டு வச்சுக்கிறோம், முட்டைக்கு சேர்த்துக்கலாம். முட்டை வேகட்ட மூடி வச்சிடலாம். சிக்கன் பிரியாணி தாளிக்க சட்டி அடுப்புல வச்சிடலாம். சட்டி நல்லா சூடு அடிச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் கூட சேர்த்து நெய்யும் சேர்த்துக்கலாம். என்ன நெய்யெல்லாம் நல்லா சூடாயிடுச்சு, அது கூட பட்டாக்காய் சேர்த்துக்கலாம். பட்டாக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு, அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு, அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில வதக்கட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேசி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு, அது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்க, அடிக்கிற கோடை வெயிலுக்கு ஏத்த ஜில்லுன்னு மோர் ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போறோம். பாருங்க அதோட நெய்யை பாருங்க எப்படி இருக்குது. பாருங்க வீட்டிலே கறந்த பாலில் வந்து நம்ம தயிர் போட்டோம்னா இந்த மாதிரி வெண்ணெய் அதிகமா இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு செம்பு கூட புல்லா அடிச்சு செஞ்சிடறேன். வெயில் அனல் அடிக்கிறதுக்கு அதுக்கு அடுப்பணல்ல, வெயிலுக்கு அதுக்கு சரியா இருக்கு சூடு. நான் அடிச்சு செஞ்சிடறேன். அப்போ பச்சை மிளகாய், மல்லித்தலை, வெங்காயம் எல்லாம் போட்டுருக்கு. இல்ல இதுல அடுப்பானல நிக்கிற நல்ல வெயிலுக்கு இந்த அடுப்பு சூட்டுக்கு இதமான கூலிங்கான மோர் குடிக்க போறோம். பணம் முட்டை நல்லா வந்துட்டு இறக்கி வச்சுட்டு கேசரி செஞ்சுக்கலாம். இந்த அடுப்புல சால்னா தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்புல வச்சிடலாம். சால்னா தாளிக்கிறதுக்கு சட்டி சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். பிரியாணிக்கு வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். புதினா மல்லி பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா, கரம் மசாலா, ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து நல்லா சுத்தமாக அலைஞ்சி வச்சுருக்கோம், மசாலா கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருலாம் மசாலா கூட. இது கூடவே தயிர், எலுமிச்சை சாறு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். தயிர், எலுமிச்சை சாறு சேர்த்தாச்சு, இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கறி கூட நல்லா மசாலா சீரட்டும் மூடி வச்சிடலாம். சால்னா தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு, பட்டாவகை சேர்த்துக்கலாம். அது கூட மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்துருச்சு, இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். வெந்நீர் வந்து ஏற்கனவே
போட்டு வச்சிருந்தோம், அப்ப வெந்நீரை சேர்த்துக்கலாம். நல்லா வேகட்டும், கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம். சால்னாவுக்கு பட்டாக்க நல்லா பொரிஞ்சிருச்சு, அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அதோட இஞ்சி பூண்டு அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்ல கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போச்சு, இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இது கூட புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். பிரியாணி வந்து தம் கட்டுறப்பா தான் வந்துருச்சு, இப்போ தம் கட்டிடலாம். கிண்டி விட்டு தம் கட்டிடலாம். போ சால்லாவுக்கு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட லாஸ்ட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சால்னாவுக்கு வந்து தேங்காய், சோம்பு, ஜீரகம், கசகசா, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். சால்னாவுக்கு இப்போ வெந்நீர் சேர்த்துக்கலாம். பிரியாணி தம் கட்டி 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். கேசரிக்கு வந்து ரவா வந்து நெய்யிலே வதக்கிட்டு இருக்கிறோம். சால்னா ரெடி ஆயிடுச்சு, அது கூட அரைச்சி வச்ச பொருள் தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு, ஜீரகம் எல்லாம் அரைச்சிரு கலந்து அதை ஒன்னா சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்து போய் இப்போ உரிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். சிக்கன் பிரியாணி தம் போட்டு இறக்கி வச்சாச்சு, இப்போ உடச்சி விட்டுருக்கோம் சாப்பாட்டை. பாசுபதி ரைஸ் பாருங்க, உடையாம எடுத்துருக்குறோம். இப்போ கேசரிக்கு சீனி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ வந்து வறுத்து வச்சிருக்க ரவாயை சேர்த்துக்கலாம். சால்னா ரெடி ஆகிட்டு இப்போ இறக்கிடலாம். ரவா சேர்த்து நல்லா வெந்துருச்சு, இப்போ வந்து இடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் தூளும் வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். ரெட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். பெருவையே சுண்டிகளுக்கு சிக்கன் பிரியாணி ரெடியா இருக்கு. பிரியாணி கூட போட்டு சாப்பிடுறதுக்கு சுட சுட சால்னா ரெடியா இருக்கு. சத்து முக்கியம், அவிச்ச முட்டை ரெடி ஆயிட்டு, மங்களகரமான கேசரி ரெடியா இருக்கு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம். சாப்பாடு எல்லாம் கார்ல ஏத்திடலாம். எல்லாம் கார்ல ஏத்தியாச்சு, கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடலாம். டிக்கெட் சாத்திடலாம். இன்னைக்கு சாப்பாடு குடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சத்யமூர்த்தி ராஜா. அவங்க குடும்பத்தை வந்து இன்னைக்கு என்னதான் சாப்பாடு கொடுத்த சத்யமூர்த்தி ஐயா அவர்களுக்கும், இந்த கிராமத்துல நாங்க வாங்கி சாப்பிடுறவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். சத்யமூர்த்தி ராஜா குடும்பம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு சாப்பாடு கொடுத்த அனைவரும் நல்லா இருக்கும். சத்யமூர்த்தி குடும்பம் நல்லா இருக்கணும், அமெரிக்காவை சேர்ந்த உணவு சத்யமூர்த்தி ராஜாவுக்கு நன்றி. இன்னைக்கு சிறப்பா ஒரு 60-70 பேருக்கு வந்து பிரியாணி கொடுத்து முடிச்சாச்சு. இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த சத்யமூர்த்தி ராஜா. அவங்க குடும்பம் தான் வந்து இன்னைக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கும் இவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.